Now find the differentiation of the following by eliminating alpha and beta. ये पता R से भी constant मून इसका हमारे इसको alpha, beta, gamma, नहीं sorry gamma नहीं R. पता मून R से भी constant इसका हमारे इसको but question ये ऐसे पूछा का alpha और beta भी eliminate करना हो दो अभी बड़े बड़े double तो friend R से भी constant eliminate करना हो ना divide by dx कंडीशन से d square y by dx square கண்டுபிடிக்கணும் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா dy by dx மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா dy by dx உம் d square by dx square கண்டுபிடிக்கணும் அப்ப நம்ம இங்க டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x இதெல்லாம் ஒரு சில சமயம் எழுதுறது பட் நீங்க வந்து அதை எழுதிக்கணும் அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 2 என்ன வரும் சைன்ல வருமா இதை அப்படியே எழுதிக்குவோம் இந்த இன்னர் ஃபங்க்ஷன்ல எக்ஸோட இன்னர் ஃபங்க்ஷனுக்கு ஆன்சர் இல்லை ஒன்னும் அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை பிளஸ் இந்த டூ சைட்ல வருவா y மைனஸ் பீட்டா இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இன்னர்ல என்ன இருக்கு y மைனஸ் பீட்டா அப்போ y ஓட டிஃபரன்ஷியேஷன் dy by dx எப்போ y வந்தாலும் இமீடியட்டா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது ரைட் dy by dx தென் ஈக்குவல் டு constant of differentiation zero. So natural number is two. One is throughout. And zero or not two one is cancel. Panire. So x minus alpha, y minus beta, into divided by dx equal to zero. इधर बंदे बोल का पता है बच्चे आंसर दे जीरो वाले इनिशिएशन तानिया निकला. इप्पर x minus alpha இங்க y minus beta நம்ம இந்த ரெண்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணு சோ அகைன் டிஃபரன்ஷியேட் இது ரெஸ்பெக்ட் டு எஸ் எஸ் ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்தா இந்த ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப இத திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா எஸ் ஆல் டிஃபரன்ஷியேஷன் 1 ஆல்பா அப்படினா 0 தென் பிளஸ் y ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் dy by dx பீட்டா என்ன ஆகும் zero then அதாவது இது வந்து uv method so d of uv equal to uv dash plus v u dash so first function அப்படியே இத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் இத அப்படியே எழுதிக்கணும் dy by dx ஏதோ ஒன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அடுத்தது அப்படியே எழுதிக்கணும் நான் இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன் இத ரைட் ஆஸ் இட் இஸ் then plus இதை அப்படியே எழுதிக்கிறேன் dy by dx அப்படியே எழுதிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் நோ 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 நம்ம இதை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இதை தான் அப்படியே எழுதிருக்கோம் அப்ப என்ன பண்ணிக்கலாங்க y minus beta அப்படியே எழுதிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா d square by dx square equal to 0 இது uv method இது u இது v இதை இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்ட இது அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் இது இந்த யூவை அப்படியே எழுதிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டோம் அப்போ ஒன்று வந்து விட்டு ஒன்று எழுதணும் இல்லையா ஸோ ஒன் பிளஸ் இதுக்கு என்ன இருக்கு டிஒய் பை டிஎக்ஸ் இந்த அது கூட இந்த இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படி என்ன ஆயிடும் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த பிளஸ் y minus beta d square y by dx square அப்போ இது வந்து இந்த ரெண்டுமே அடுத்து செய்து கொண்டு போயிட்டேன் எப்படி இருந்தாலும் ஓவரா திரும்ப அழுத்திட்டு தான் செய்யணும் so that in this y minus beta d square y by dx square equal to ரெண்டுமே அந்த சைடு வருதா அப்போ மைனஸ் காமன் ஆயிடுச்சு ஒன் பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் இதுக்கு மட்டும் என்ன ஆயிடும் ஹோல் ஸ்கொயர்னு வரும் இது அப்படியே போட்டுக்க ரெண்டுக்குமே மைனஸ் வரும் இந்த சைடு அது வந்து காமன் ஆயிடுச்சுக்கோ தேர்ஃபோர் ஒய் மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒன் பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் தென் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்
இதுதான் வந்து y minus beta. So இந்த கண்டுபிடிச்ச y minus beta வச்சு நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், இதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சோ ஈக்குவேஷன் 1 வந்து ஆக்சுவலா ஃபைனலா தான் கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணணும், இது வந்து கொடுக்கப்பட்ட கொஸ்டின் லாஸ்டா அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த y minus இங்க x minus alpha ஆப்டிட்யூட் அப்படியே இருக்கு, then plus instead of y minus beta you are writing this one. இங்க என்ன இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு, then 1 plus dy by dx. இங்க என்ன கொடுக்கறோம், போல்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். இங்க இந்த ஒரு மைனஸ் இருக்கு, இத அப்படியே எழுதிக்க, 1 plus dy by dx போல்ஸ். ஆக்சுவலா நான் தான் பார்த்தா கண்டுபிடிச்சு எழுதிடுவேன் இல்லையா, பை டி ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். இப்போ இங்க x மைனஸ் ஆல்பா அப்படியே எழுதிட்டோம், இந்த y மைனஸ் பீட்டாக்கு பதிலா இந்த கண்டுபிடிச்சத இது அப்படியே எழுதிச்சு. இன்னொன்னு என்ன இருக்கு, dy by dx இருக்கு. சோ தட் ஆல்சோ யூ ரைட். சோ இன்டு dy by dx ஃபைனலா என்ன வரும், ஈக்குவல் டு 0. சோ x மைனஸ் ஆல்பா இருக்கு, y மைனஸ் பீட்டாவோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், அது இல்லாம ஒரு dy by dx இருக்கு. சோ இந்த சைடு நம்ம அழிச்சிடலாம், கொஸ்டின் மட்டும் அப்படியே வச்சுக்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்க, இதில் எஸ் மைனஸ் ஆல்ஃபா நமக்கு வேணும் இல்லையா. ஸோ எஸ் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த ப்ளஸ்ஸை அப்படியே அந்த சைடு கொடுக்கும், அப்போ என்ன ஆகும், மைனஸ் ஆயிடும் இல்லையா. பிஃபோர் த இன்னொரு இது இருக்குல்ல, சரி அப்போ 1 பிளஸ் டிவை பை டிஎஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல கீழே என்ன இருக்கு, டி ஸ்கொயர் டிவை பை dx ஸ்கொயர். தென் அது இல்லாமல் இங்க என்ன இருக்கு, dy பை dx. இந்த பிளஸ் வந்து x மைனஸ் ஆல்பா, இந்த மைனஸ் அந்த சைடு போறப்போ பிளஸ் ஆயிடும் இல்லையா. இந்த ஓலா அப்படியே எடுத்து போயிட்டோம், பிஃபோர் தட் எல்சி மதர் எடுத்துக்கணுமா. ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்ச எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா வேல்யூ இந்த ஒய் மைனஸ் பீட்டா வேல்யூ நம்ம கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட்யூட் இந்த கொஸ்டின்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் தென் பிளஸ் ஒய் மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக இது அப்படியே இருக்கு, 1 பிளஸ் இங்கே டிவை பை டிஎஸ் ஹோல் ஸ்கொயர், இங்கே ஒரு டிவைட் பை டிஎஸ், அதுதான் இங்கே என்ன இருக்கு, டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் தென் பிளஸ் ஒய் மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். அது இல்லாமல் டோட்டலாக என்ன பண்ணணும், இது அப்படியே இங்கே ஒரு ஸ்கொயர் போடணும், ஏன்னா இந்த பிளஸ் ஸ்கொயர் இருக்கு. தென் பிளஸ் ஒய் மைனஸ் பீட்டாக்கு ஒரு இல்லை, 1 பிளஸ் டிஒய் பை டிஎஸ், இதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு, அது இல்லாமல் இந்த என்ன இருக்கும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இங்கே டோட்டலாக இந்த என்ன போடணும், ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், இது அந்த இடத்துல இருக்கு, கீழே இது இருக்கு, இங்கே டோட்டலாக ஸ்கொயர் போடணும், இங்கேயும் டோட்டலாக ஸ்கொயர் போட்டுக்கணும். இருக்கு இங்கேயும் ஜீரோ இல்லை, இப்போ இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வரேன்னு வையேன், அது இல்லாமல் ஒரு டிவை பை டிஎக்ஸ் இருக்கிறது ப்ராப்ளம், 1 பிளஸ் இங்கே சைன் வருது இல்லையா, டிவை பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இது வந்து தனி இது தனி பாருங்க, பிராக்கெட் போட்டுருக்க பாரு, இது வேணா ஒரு சின்ன பிராக்கெட்டாக வச்சுக்கேன். அப்போ இந்த ஸ்கொயரை தனித்தனியாக கொண்டு வரேன், அது இல்லாமல் டிவை பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயரை இதுக்கும் எடுத்துட்டு வந்துட்டோம், தென் இந்த டேர்முக்கும் கொண்டு வந்துட்டோம், கீழே அது இல்லாமல் என்ன இருக்கு, கீழே கூட நம்ம காமனாக எடுத்துக்கலாம், சரி பரவாயில்ல, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயரை நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு எல்லாமே கொண்டு வந்துருச்சு.
இடத்துல இன்னும் பிளஸ் இங்க இடையில மதிப்பு எழுதுற இடத்துல பிளஸ் போட்டுக்கலாம். இப்ப இந்த பிளஸ் ஸ்கொயர் இல்லையா, சோ ஒன் பிளஸ் இங்க டிவை பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர், அது இல்லாம இந்த பிளஸ் ஸ்கொயர் இது வந்து தனியா இருக்கு, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இடத்துல ஹோல் ஸ்கொயர். இப்ப இங்க டினாமினேட்டர் சேமா இருந்தா அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டரை கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். இங்க சொல்ற இங்க டோட்டலா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இடத்துல என்ன இருக்கு, ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் நியூமரேட்டர் நியூமரேட்டர்ல இங்கேயும் டிவை பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பெரிய டைம் எழுதிக்கணும். ஸோ ஒன் பிளஸ் இங்கே டிவை பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் தென் டிவை பை டிஎக்ஸ் இது தனியா இது வந்து இந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம். தென் பிளஸ் ஒன் பிளஸ் டிவை பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இது தனியா இந்த பிளஸ் ஸ்கொயர் இருக்கு. இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இந்த இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அவ்வளோதான். பாரு இதுவும் இதுவும் சேமா இருக்கா, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த காமனா எடுத்துக்க. ஸோ ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் டிவை பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இது ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த எழுதுறாங்க இந்த ஸ்கொயர் இருக்கு இந்த ஸ்கொயர் இந்த இப்ப நான் எழுதுறதாம ரெண்டுலயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு தென் இந்த இடத்துலயும் இருக்கு, அதை அப்படியே வெளியே எடுத்துக்க. அப்ப பிராக்கெட்ல என்ன இருக்கணும், இங்க மீதி என்ன இருக்கு டிவைட் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஏன்னா இந்த காம அப்படியே எடுத்துட்டோம், அண்டர்லைன் பண்ணதை எடுத்துட்டோம், அதே மாதிரி இந்த அண்டர்லைன் பண்ணதை எடுத்துட்டோம். இங்க இதுவும் இந்த பிளேஸ்ல ஒன்னு இருக்கும் இல்லையா, அதையும் இங்க எடுத்துட்டு இது அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ல ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இங்கே ரெண்டு சேமா இருக்கு பாரு, இது வேணா பவர் ஒன் இருக்கு, ஒன் பிளஸ் டிவைட் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஒன் பிளஸ் டிவைட் பை ஹோல் ஸ்கொயர். அப்போ இது நம்ம என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு, ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் எல். இப்போ இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு. அப்போ இதில் என்ன ஆயிடும், க்யூப் ஆயிடும். இப்போ இந்த பவரை ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இது பவர் டூவும் இந்த பவர் ஒன்றும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி என்ன வரும், ஒன் பிளஸ் டிவைட் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த என்ன ஆயிடும் த்ரீ. இந்த டூவையும் இந்த டிக் பண்ண ஒன்னையும் ஆட் பண்ணிக்கிறோம், ஒன் பிளஸ் டிவை பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஒன் பிளஸ் டிவை பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கவனமாக போட்டால் மட்டும்தான் இது வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. எங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த ஸ்கொயர் எழுதாமல் இருக்கார் அப்படின்றதுல என்ன எழுதணும், இந்த ஸ்கொயர் வந்து எழுதணும். இந்த ஏ பவரை மீட்டு ஏ பவரை அடிச்சிடலாம். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இது வந்து அப்படி இருக்கும்.